கண்டராதித்த சோழர். ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தவங்களா இருக்கட்டும், ஸோ பல்லுவேட்டரர் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நந்தினிக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டரை தூக்கிட்டு போவாங்க. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மதுராந்தக சோழர். இந்த ஒரு திரைப்படத்துலேயும் சரி புத்தகத்துலேருந்தே சரி அந்த செம்பியன் மாதேவி கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டராதித்த சோழர் தான். கண்டராதித்த சோழர் இவர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 950-955 அஞ்சு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காரு. முதலாம் பராந்தக சோழனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 மகன்கள், ராசாதித்த சோழன், கண்டராதித்த சோழன், அருஞ்செயல் மற்றும் சுந்தர சோழன் அப்படின்னு மூத்த மகன் ராசாதி சோழன் பார்த்தீங்க அப்படின்னா தக்கோலம் சொல்லக்கூடிய அந்த ஒரு போரில் இறந்துடுறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்துருப்போம். ஸோ ராசாதி சோழனுக்கு பிறகு சோழ நாடானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை சந்திச்சுனே சொல்லலாம். ராஷ்டிரகூடர்களும் அது மட்டும் இல்லாமல் சோழர்களுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருந்த அவர்களுடைய நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்களை எதிர்த்து போரிட்டு அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா முன்னிருந்ததை விட சோழர்களை போகிறது மிகவும் குறுகி போயிட்டு. ஆனால் அரசராக இருந்த கண்டராதித்த சோழன் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே பொருட்படுத்தவே கிடையாது. அவர் இறைவனுக்கு பூஜை செய்வதிலையுமே பார்த்தீங்க அப்படின்னாலும் நாடு ஃபுல்லாக சிவாலயங்கள் அதிகமாக கட்டுறதுலேயே அவர் பொறுப்பாக இருந்தார். எண்ணமும் செயலும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சிவனை நோக்கியே இருந்தது. எத்தகைய சிவபக்தன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக தில்லை சிதம்பர நடராஜர் கோயிலை புதுப்பிக்கிறதாகட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்காக பல தொண்டுகளை பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு அரசன் இதற்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருபடி மேலே போய் இது வரைக்கும் சோழ சாம்ராஜ்யத்தில் யாருமே பண்ணால் ஒரு சேலை பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனை நினச்சி அவர் சொந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி சேச்சு ஒரு புலமை பாடி ஒரு நூல் பாவிக்கிறாரு. இந்த நூலின் பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருவிசைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடலை வடிவமைத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோழகுல பேரரசர் கண்டராதித்த சோழன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் புலவர்களும் முனிவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நூல் இயற்றி கொண்டிருந்த காலத்தில் சோழ அரச குலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல நூல் இயற்றிய ஒரு அரசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டராதித்த சோழன் தான். கண்டராதித்த சோழனுடைய இந்த நிலைமையை பயன்படுத்திய மற்ற அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடையே தாக்கி கைப்பற்ற முயன்றார்கள். இத்தகைய செயலுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா சுதாரிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நாடை பறி கொடுத்துரும் அப்படின்ற ஒரு காரணமாக சுதாரிக்கிறார் நம்ம சோழ அரசன். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர் எடுத்து போரிடுறாரு. அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜசிம்ம பாண்டியனும் அவரோட மகன் பார்த்தீங்க அப்படின்னா வீரமண்டி இந்த போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அவரோட போரிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அவருடைய நாடை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தக்க வச்சுக்கிறாரு. இப்படி ஏறத்தால பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடம் ஆட்சி செஞ்ச பிறகு அவருடைய தம்பியான அருஞ்செயல் சோழனோட நாட்டை ஒப்படைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தியானம் பண்ண போயிடுறாரு. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டு ஆட்சி அரசன் பார்த்தீங்க அப்படின்னா அருஞ்செயல் சோழன். அருஞ்செயல் சோழன் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தால ஒரு வருடம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு அவருடைய உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ அவருக்கு பிறகு சோழ நாட்டு ஆட்சி அரசன் யார் அப்படின்ற விஷயத்தையும் ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுத்துட்டுங்க. தேங்க்யூ.